மெத்தாடிகளாக சொல்கிறேன். அகம்படி என்ற சாதி அப்படி ஒரு தனி சாதியே கிடையாது. அகம்படி அப்படின்னாக்கா அரண்மனையில் பணி செய்யக்கூடியவர் மன்னர். இப்போ உதாரணமாக ரெண்டு பேருடைய சாவை பண்ணி கண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. தேவதாவுடைய சாவை கண்ணுக்கு எடுத்துக்கங்க, கருணாநிதியுடைய சாவை கண்ணுக்கு எடுத்துக்கங்க. ஏன் ரெண்டு உதாரணம் சொல்றேன் அப்படின்னாக்கா, அன்றைய காலத்தில் மன்னர்களை கொன்று ஆறு உடனே ஆட்சிக்கு வந்ததா. அப்ப என்ன பண்றாங்க மன்னர்கள், தன்னுடைய மாமன் அங்காளி பங்காளி அவங்களைத்தான் அரண்மனையில் அந்த முக்கியமான இடத்துல வந்து அவருடைய மெய்காப்பாளரோ அல்லது முக்கியமான வேலைகளுக்கோ பாதுகாப்புகளுக்கோ வச்சிருப்பாங்க. அந்த பணியின் பெயர் அகம்படி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, எல்லா சாதியுமே அகம்படி உண்டு. முதலில் நல்லா கேளுங்க, முதலியார் என்பதும் சாதி கிடையாது. கொண்டை நாடு தண்ணீர் கோழ நாட்டில் கொண்டை மண்டலம் குட்டிவா, கொண்டை மண்டலம் தண்ணீர் முதன்மையாளராக இருந்தவர்கள் வேளாளர். முதன்மையாளர் தான் முதலியார். அகமுடைய தேவர் என்று தனி அரசாணை இருக்கின்றது, அகமுடைய முதலியார் என்று தனி அரசாணை இருக்கின்றது.
எல்லாமே நம்மளுடைய என்ன தெரியுமா, நம்மகிட்ட எல்லாமே இருக்குப்பா, அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் சாதி கிராமத்துக்குள்ள காரணம். முதல்ல நாம பழம்பெருமை பேசாம தன்னிறைவு அடைந்த சாதியா இருக்கிறவங்களாம் நம்ம வீணா போறோம். இன்னைக்கு தன்னிறைவுலாம் ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாருமே மிகப்பெரிய விஷயங்களை வந்து நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வட மாவட்டங்கள்ல தயாராக இருப்போம். அடுத்த கட்ட பல்லரை கொண்டு இந்த அகமுடைய என்ற மாபெரும் நம்முடைய குலவேளாளர் அகமுடைய எதிர்கொள்ளும் இந்த பிரிவை வந்து கேப்சர் பண்றாங்க. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஒருங்கிணைப்போம். நிச்சயமா தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் பன்னியர்கள் நம்ம வந்து நாங்கள் தான் பெரிய சாதிக்கிறாங்க. சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. நான் போய் நான் பேசுகிறேன், அப்படி பேசிட்டு வன்னியர்களை தோற்கடித்தது நாங்களும் பல வலங்கை சாதியான நாங்களும் பறையர்கள் தான் சொல்லி. நீங்கள் ஒரு எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க, வலங்கை இலங்கை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நடன காசிநாதன் தொழில் ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்காரு. பள்ளி படையாட்சி சாதியை சேர்ந்தவர். பள்ளி படையாட்சியின் சாதி தான் கன்வெண்டாய் 1930 வாக்கில் வன்னியர்கள் சக்தியை வாங்குறாங்க, சரிங்களா? அதனால அவருடைய வாழ்வியல் சூழ்நிலை எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 60 வயசு கேட்டால் 1960 அவங்களா எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், அவங்க வந்து பயப்படுறோம், சத்தியமா பயப்படுறோம், சத்தியமா பயப்படுறோம். ஏன் நம்ம பிரச்சனை பண்ணுவோம், சொத்து பத்தெல்லாம் போயிடுமோ, சொத்த சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு உங்களால பாதுகாப்பா பொண்ணுங்க பிள்ளைங்க யாராவது ஒரு டிஸ்டாப்பிங் கேஸ் நடந்துருது, சப்போனிச்சும் நடந்துருது, அப்படி சொத்து சம்பாதிச்சுட்டு தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே சொத்து சம்பாதிக்கிற எண்ணம் தான் இருக்கு, சரிங்களா? அதனால தொடர்ந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பிரச்சனைகளாக கலைந்தெடுத்து இன ஒற்றுமையை மேம்பைப்படுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தை நம்ம வந்து தயாராகணும். இங்கேயோட புரிய விஷயம் இல்லை இது. ஏன்னா ஒரு மாபெரும் இனக்குழு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பேர் இருக்கக்கூடிய சுற்றுவாளர்கள் வந்து ஒரு 50 மேலே 70 பேர் இருக்கக்கூடிய சுற்றுவாளர்கள் வந்து இனக்குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மேற்பட்ட மாவட்டங்களில் அழிப்பதற்கு அத்தனை வேலை நடந்துகிட்டு இருக்கும். அழிப்பதற்கு அத்தனை வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. தொடர்ந்து நாம் முன்னேறுவோம். தொடர்ந்து பல பிரச்சனைகளை வந்து சமாளித்து தான் ஆகணும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இது போன்ற எந்த அரசியல் கட்சியும் விசுவாசமா முதல்ல இருக்காது. ஏன்னா எந்த ஜாதி விசுவாசமா இருக்கிறது இல்லை. பழைய மாதிரி கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. எல்லா சாதியினர் மட்டும்தான் இருக்கிற இடத்துக்கு நம்ம கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். தலைமை சொல்லுங்க, பேசி மாமா சரணம் சொன்னாங்க.